பார்த்ததுண்ணா, இந்த நாடு பார்த்ததுண்ணா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. On the special occasion of International Women's Day, I am honored to speak about a remarkable woman whose contributions have left an indelible mark on our society. Today I want to share with you the inspiring story of Miss Violet Mann, the wife of Mr. N.R.A. Thanapalayam sir. Miss Violet Mann worked tirelessly to empower women. Good evening. Good evening. விமன்ஸ் டேல கலந்து கொள்ளுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு தடவை எங்கள் ஆஃபீஸில் விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய லேடிஸ் இதில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு பெருமையாக இருக்குது. ஐ விஷிங் யூ ஆல் ஒன் அண்ட் ஆல் ஹாப்பி விமன்ஸ் டே. தேங்க் யூ. ஹாப்பி விமன்ஸ் டே டு எவ்ரிபடி. இட்ஸ் ரியலி நைஸ் டு சீ சோ மெனி விமன் இன் அவர் ஆஃபீஸ். இவ்வளோ வருஷமாக ஃப்ரம் த டைம் ஐ வாஸ் பார்ன் ஐ நெவர் சீன் சோ மெனி விமன் இன் அப்பாஸ் ஆஃபீஸ். So it's lovely to see that the workspace has become inclusive and so many diverse women from different backgrounds being here and making a big difference to our office. Thank you. Thank you. It's lovely to be here and be invited. I'm so glad that this office is doing something like this and appreciating women. I think we need to do this more often. So we are all encouraged to work harder and be better. Thank you. Good evening to one and all gathered here. I thank you for giving this opportunity on this Women's Day to me. And it's really nice to see so many women involved in this office. And as years and generations go by, I'm really glad to see so many women here in this office. I've never seen such a big, huge crowd of women. It's really empowering. இட்ஸ் கண்டிப்பாக உங்களோட அம்மா அப்பா எல்லாரும் புஷ் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்துருப்போம் இல்லையா. அது வந்து ரொம்பவே பெருமைக்குரியது. அது வந்து யாரை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணும், நம்மளோட பெட் பேரண்ட்ஸை தான் அப்ரிஷியேட் பண்ணும். கண்டிப்பாக அவங்க புஷ் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்மளால் வந்துருக்கவே முடியாது. அதனால முதல்ல பேரண்ட்ஸு தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து கனப்படுத்தணும். அனைவருக்கும் அதாவது மகளிர் நல்வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு அதாவது உலகம் முழுவதுமே அனைவராலும் கொண்டாடப்படுகிற ஒரு பெண்களால் கொண்டாடப்படும் நிகழ்வுனா உலகம் அமைகள் தெரியலாம். ஏனென்றால் அன்னைக்கு கிறிஸ்மஸ் எடுத்துக்கிட்டால் அதாவது ஒன்லி கிறிஸ்டியன்ஸ், ரம்ஜான் எடுத்துக்கிட்ட ஒன்லி முஸ்லீம்ஸ், தீபாவளி எடுத்துக்கிட்டால் ஒன்லி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ், ஓணம் எடுத்துக்கிற ஒன்லி மலையாளிஸ். இன்னைக்கு அதே போன்று இது எடுத்துக்கிட்டீங்க பொங்கல் எடுத்தால் ஒன்று தமிழ் மக்கள். ஆனால் உலக மகளிர் தினம் மட்டும்தான் மகளிரால் உலகமுக்கு கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகைனாக்கு நிச்சயமாக அது மகளிர் தினம் தான். அதனால் மகளிர் பற்றி சொல்லணும்னா அதாவது இந்தியா பொறுத்தவரை மகளிரை எப்படி கிடையாது, அதாவது எல்லாமே சக்தியின் வடிவம் சொல்லுவாங்க. எதை எடுத்தாலும் வந்து அதாவது இன்னைக்கு நம் நாட்டில் ஓடக்கூடிய நதிகள் பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அண்ட் பிரம்மபுத்திரா. அதை தவிர அத்தனை நதிகளின் பேர் பார்த்தீங்கன்னாக்க அநேகமாக பெண்களின் பேர். இங்கே காவிரியிலேருந்து கங்கையிலேருந்து சிந்துவிலிருந்து அத்தனை நதிகளும் யாருக்கெல்லாம் பெண்களின் பெயரால் தான் பெண்கள் வழியில் கிட்டத்தால் அவரை தெய்வமாக கொண்டாடினார்கள். அதாவது நதிகளை பொறுத்தவரை அவர் தெய்வத்தின் பெயரால் நதிகளை கொண்டாடினார்கள் என்பதுதான் நம்முடைய ஐதீகம். இப்போ அதாவது கங்கையை பொறுத்தவரையில் அது திருவேணி சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தில் மூன்று நதிகள் சங்கமாக தான், மூன்று நதிகள் தான், ஏன்னா கங்கை யமுனை சரசு சரசு அந்தர்வாகி. இது போன்று பெண்களுக்கு அதே போன்று சக்தியின் மூலம்தான் சக்தியாக சிவன் அதாவது
சிவனா சக்தியா என்ற ஒரு சூழல் வரும்போது, சிவனில்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லை சிவனில்லை வந்தால், ஆனால் பிறப்பிடம் என்ற சக்தி என்பதுதான் நம்முடைய, அதாவது இந்துக்களுடைய வரலாறு என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. இன்னதான் சிவனுக்கும் அதாவது பார்வதிக்கும் ஒருவர் அதாவது அவனுடைய போட்டி வருவோம், அதை நம்முடைய இதில் டான்ஸ் நடந்த சிதம்பரம் நடராஜர்கள் நடும்போது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்வதி தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அப்பொழுது நடராஜத்தனுடைய காலை தூக்கி காவது காட்டதுனால், அதனால் அதாவது பார்வதி எக்கப்பட்டு தோக்கத்ததாக, அதுவும் நம்முடைய அதாவது நம்முடைய புராணம். அதுபோன்று சக்தி இல்லையில் சிவனில்லை என்பதுதான் என்று நம்முடைய புராணங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும். குறிப்பாக நம் நாட்டை பொறுத்தளவில் பெண்களுக்கு அவ்வளவு முக்கியம் கொடுக்கிறோம் என்பது ஒண்ணு. ஆனால் கடந்த கால வரலாறு எப்படி இருக்கிறது பார்த்தால், அதாவது எங்களுடைய கல்லூரியில் ஆரணி அருணா அவர்கள் ஒரு எங்களுடைய ஆண்டு வழக்கில் ஒரு கட்டணம் திறப்பதற்கு வந்திருந்தார். அப்பொழுது அவர் வந்து சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், அதாவது இன்று அப்போ எங்களுடைய கல்லூரி அதாவது முழுக்க பெண்கள் நடிக்கிறார்கள், அப்போ பெயர் என்னன்னா லேடி வயர் காலேஜ் அப்படின்னா கலைவா ஆற்றல் சொல்லி சொன்னார் இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அங்கே பெண்கள் சரியாக வராதுக்காக ஆண்கள் பெண்கள் வந்து கோயில் இருக்காங்க. அப்போ சொல்ல இன்னைக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதுவும் இந்த ரிமோட் ஏரியா, அப்போ நான் சொன்ன கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் பேக், அப்போ வந்து அந்த வெறும் விலை இல்லாமல் இருந்து கிட்டத்தட்ட அந்த ஏரியா முழுக்க லேபர்ஸ் எனக்கு முழுக்க முழுக்க 51 இண்டஸ்ட்ரியை ஒர்க் பண்ண லேபர்ஸாக இருந்தது. நம்ம ஆரம்பித்த காரணம் அதுதான், லேபர்ஸ் அந்த பிள்ளைகள் அங்கே வந்து படிக்கணுங்க ஒரு காரணம். ரெண்டாவது ஆரம்பித்த காரணம் என்னன்னாக்கா, அதாவது முழுக்க முழுக்க பெண்களுக்கு உடைய முன்னேற்றத்திற்காக படி வைக்க வேண்டுங்கிற ஒரே காரணம். அது என்னுடைய ஆசை அல்ல, என்னுடைய அம்மாவுடைய ஆசை. ஏன்னா எங்கள் அம்மா பொறுத்தல கிட்டத்தட்ட அதாவது எனக்கு 6 வயசுக்கும் எங்கள் அப்பா இருந்துட்டாங்க, கிட்டத்தட்ட எங்கள் தம்பிக்கு 3.5 வயசுக்கும் அப்பா இருந்துட்டாங்க. அப்போது எங்கள் அம்மா வந்து எங்களுடைய அதாவது எங்களையெல்லாம் வளர்க்குறதோட குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை, அதாவது எங்கள் அக்காலாம் தெரியுமா, நான் எப்படியாவது படிக்க வைக்கணும், படிக்க வச்சாமல் வெறித்தனமாக இருந்தேன், விடவே இல்லை. அதாவது ஏன் சொன்ன என்னை போல் நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுனாக்க படிப்பு ஒன்று தான் ஒரு கை கொடுக்குங்கிறதால எனக்கு வந்து என்னுடைய அக்கா ரெண்டு பேரும் டீச்சர், ஒரு அக்கா மட்டும் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ரெண்டு அக்காவும் டீச்சராக இருந்தது. ஏன் சொல்லணுங்க, எங்கள் அம்மா அப்பா அதனால் பிள்ளைகளுக்கெல்லாம் படிக்கிற எங்கள் அம்மா ஆசையின் காரணத்தினால தான் அது வந்து நம்ம ஆரம்பித்த காரணமே. அதாவது அந்த காலையை பொறுத்தல முழுக்க முழுக்க அது பெண்களுக்கு அதையாக இருக்கும். நம்முடைய இந்தியாவை பொறுத்தளவில் அதாவது பெண்களை விட தெய்வமாக போச்சுன்னு உண்மை. அதாவது சக்தி விலங்கல் இன்னைக்கு இந்தியா முழுவதற்கு தெரியும், 51 பேருக்கும் எல்லாருக்கும் அறிந்த ஒன்று. இவ்வளவு முக்கியம் கொடுத்தாலும் அன்னைக்கு எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னாக்க, அதாவது வட இந்தியர்களை பொறுத்தளவில் சிறிய வயதிலே திருமணம் செய்து விடுவார்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு 4-5 வயது இருக்கும்போது, ஆண் குழந்தைக்கு 6-7 வயது இருக்குமே 8 வயதுக்கும் கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் மிகவும் சீறு சிறப்பாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வயது வந்த பிறகு சிறிய வயதிலே அவர்களை ஒன்றாக சேர்த்து விடுவார்கள். ஆனால் இப்போது தடை செய்து விட்டார்கள். அது மட்டும் இல்லை, ஒருவேளை அந்த பையனோ இல்லை என்றால் பெண்ணை இறந்து விட்டால், அது ஒன்று மட்டும் இல்லை, அது இறந்து விட்டால் அதை படத்தில் என்ன பண்ணாங்க, அதாவது திரும்ப அதேவர் இறந்து மறை பண்ணாங்க, இன்று வரை தொடர்கிறது மறைமுகமாக. ஆனால் அதே சமயத்தில் இன்று அதாவது நம்முடைய அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதே ஆர்டியான சொல்வார்த்தை என்ன சொன்னார்னா, எனக்கு தெரிந்து அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அவ்வளவு கிட்டத்தட்ட 8 குழந்தைக்கு தான் தன்னுடைய கணவர் இறந்து விட்டார். கலந்து இறந்து விட்ட பொழுது அதாவது முதல் பையன் 8 குழந்தைக்கு பையன் 18 வயசு, கடைசி குழந்தைக்கு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 2 வயது. இது இருக்கும்போது அவனை சுடுகாட்டு கொண்டு போகிறாங்க எரிப்பதற்காக. எரிப்பதற்கு கொண்டு போகும்போது அந்த அவருடைய மனைவியை தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. ஏனென்றால் அப்பொழுது உடன்கட்டை ஏறு படைக்கிறது. உடன்கட்டை ஏறுனா உடன்கட்டை ஏறினால் அது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்பட்ட காலங்கள் உண்டு. அப்பொழுது அந்த தாய் படத்தில் ஓடி ஒளிந்து கொள்கிறார், எங்கே இருக்கார் தெரியல. எப்பொழுது தன்னுடைய மூத்த மகன் தாயின் தலையை பிடித்து எழுந்து வருகிறான், அவள் கதறுகிறாள், சாவதற்கு அவள் இல்லை, என்னுடைய 8 பிள்ளைகள், கடைசி பிள்ளை 2 வயது, இந்த பிள்ளையை நான் விட்டு எப்படி செல்வது, இந்த பிள்ளை யார் காப்பாற்றுவார், யார் பார்ப்பார், எனக்கு பிறகு ஓடி விடுகிறார், விடவில்லை, அவளையும் சிதையில் வைத்து கொளுத்தினார் என்பது சரித்திரம். இதுபோன்றுதான் நம் நாட்டில் இருந்தது. ஏன் அதே போன்று நம் நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அநேகமாக, அதாவது கிட்டத்தட்ட பெண்களை பொறுத்தளவில் என்னதான் மரியாதை கொடுத்தால் இவரது எப்படி இருந்தாலும் அவர்கள் கிட்டத்தட்ட அதாவது சமைப்பதற்கும் ஏன் பிள்ளை பெறுவதற்கு மட்டுமே நம் நாட்டை பொறுத்தளவில் பெண்கள் இருந்தார்கள் என்பதுதான். ஏன் அதாவது
பொம்பளை சிரிச்சா போய் புகையில விரிச்சா போய் பாடலே இருக்கு. பெண்கள் அதாவது பப்ளிக்கில் பேசக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, சிரிச்சு பேசக்கூடாது, படிக்கக்கூடாது. உங்களுக்கு அனைவரும் இருக்கு, நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தெரியுமாமா? யாருக்காவது தெரியல, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டாக்டர் அந்த அம்மா. அந்த அம்மா பொறுத்தவரைலாம் சின்ன வயசில் அவங்களுடைய அக்கா புற்றுநோயில் இறந்து போகிறாங்க. அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி எப்படி தான் ஒரு டாக்டர் ஆகணும், தான் ஒரு டாக்டர் ஆகி மருத்துவ சேவை செய்யணும் மிகப்பெரிய ஆசை. அப்போது அது புதுக்கோட்டை மகாராஜா, புதுக்கோட்டை மகாராஜா விட அவங்க வீடு முகம் போட்ட மகாராஜா அந்த புதுக்கோட்டை வீடுக்கு. அன்னைக்கு வந்து பெண்களை பொறுத்தவரை பள்ளிக்கு அனுப்பது வந்து இல்லவே இல்லை, பெண்கள் போக முடியாது. அப்போது இந்த பொண்ணு ஆசைப்பட்ட கதை அப்பா என்ன பண்ண வீட்டிலே வர வச்சு அந்த பொண்ணுக்கு வந்து பாடங்கள் சொல்லி கொடுத்துறாங்க. பாடங்கள் சொல்லி கொடுத்து ஒரு ஸ்டேஜில் பண்ணால் ஸ்கூலுக்கு போட கட்டாயம் வரும்போது அப்போ மகாராஜா போய் பார்க்குறாரு பர்சனலாக போய் என் பொண்ணை எப்படியோ ஸ்கூலில் சேர்க்க சொல்லுங்க. அப்போது அரசு மகாராஜா கல்லூரி இந்த பள்ளியை சேர்த்து பர்மிஷன் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கணும். அடுத்து காலேஜ் போகணும் ஆசைப்படுறேன், காலேஜ் போகணும் ஆசைப்படும் பொழுது அதுக்கும் அங்கே அளவுலையும் எந்த பெண்களும் படிக்கிறது திருவா மகாராஜாட்ட போய் சொல்கிறேன். மகாராஜா சொல்லு மகாராஜா பெர்மிஷன் போய் படிக்கிறேன். அதற்கு பிறகு அவருடைய நேரம் என்னென்னக்கா அந்த மெடிக்கல் படிக்கணும். ஒத்தாசாங்க மெடிக்கல் காலேஜில் அப்போதையும் சென்னையை தவிர வேறு எங்கேயும் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. அதுக்கு அந்த பெர்மிஷன் ஏதாவது ஏன் சொல்கிறனாக்கா அன்றைக்கி அந்த காலகட்டம் எப்படி இருந்தேனாக்கா அன்றைக்கு பொறுத்தளவில் எந்த சூழ்நிலையும் பெண்கள் படிப்பும் கிடையாது, அவர்கள் படிக்க முடியாது, படித்தாலும் அது மிக அசிங்கமாக நிலை காலங்கள் உண்டு. அதே அதான் நீ முத்தலமி செடியை பொறுத்தல நம்ம சொல்லி ஆகணும். ஏன் முத்தலமி செடியை பொறுத்தல அதான் முதல் முதல் அதாவது அந்த அம்மா எம்எல்சி ஆனாங்க. எம்எல்சி ஆனது மட்டும் இல்லை பத்மபூஷன் பட்டம் வாங்கினாங்க, காந்தியுக்கு கூடவே இருந்தாங்க. சட்டமன்றத்தில் ஒரு இது வருது என்னன்னாக்கா அதாவது தேவதாசிகள் ஒழிப்பு சட்டம் வருது. அதாவது தேவதாசிகள் என்பது என்னன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு சிவன் கோயிலிலும் இறைவனையும் மகிழ்விப்பதற்காக அங்கே வந்து அதாவது நாட்டிய நாட்டிய மங்கைகள் இருப்பாரு. அதாவது இறைவனை காலை எழுப்புவதற்கு அவர் நாட்டியம் ஆட வேண்டும், இறைவனை படுக்க சீல செய்வதற்கும் போயிடும். அப்படி கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அதற்காகவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வார். ஒரு காலகட்டம் அதே அப்படியே போய்க்கிற அவர் கிட்டத்தட்ட அவர்கள் தாசிகளாக தேவதாசிகளாக ஆகிவிட்டார்கள். அவர்களது அவங்க குலத்தொழில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஒரு பில் வருது சட்டமன்றத்தில், அதாவது விவசாய ஒட்டிப்பு சட்டம். அப்போது நம்முடைய காமராஜனுடைய குரு, காமராஜன் குரு வந்து அப்போ அவர் சொல்கிறார் பேருன்னு சொல்கிறார், அவருடைய குரு கிரையெல்லாம் மறந்து வச்சு. அப்போது அவர் சொல்கிறார் அவரெல்லாம் சட்டமன்றத்தில் இருக்கார். அப்போ சூழல் இது நம்முடைய பாரம்பரியம், இதை தமிழ் சட்டமல்ல அப்படின்னு அதற்கு முறைகள்ல அப்படின்னு சொல்கிறார். அப்போ முத்துலட்சுமி நேற்று வரை ரைட்டு இன்று நேற்று வரை எங்களுடைய மக்களாக தாழ்த்தப்பட்ட மக்கள் செய்வதாக இருக்கட்டும், ஏன் இன்று உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னவுடனே பில் பாஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு போராடி தேவதாசி சட்டத்தை ஒழித்த டாக்டர் முத்துலட்சுமி தான் முத முதல் டாக்டர் அளவு. இது போன்று நம்முடைய இந்த இன்னைக்கு நம்முடைய இந்தியா படத்தில் பல பேர் இருக்குங்க. இன்னைக்கு கிரண்பேடி கேள்வி எப்படி கிரண்பேடி திருமணங்களுக்கு கிரண்பேடி இந்தியாவில் முத 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 ஐபிஎஸ் அந்த மாதம் ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஐபிஎஸ் மட்டும் இல்லை, டெல்லியில் இருக்கும்போது இந்திரா காந்தியுடைய காரு வந்து நோ பார்க்கிங்கில் நின்று சொல்லி அங்க அந்த கார் மேலே கேஸ் போட்ட வெரி போல் நிலை. அவ்வளோ படத்தில் நம்ம மேனேஜரை கவர்னர் தான் தெரியும். அந்த அம்மாவுடைய சர்வீஸில் அந்த அம்மா வந்து சிறை தெரியும், எங்கே போனாலும் அந்த அம்மா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இருக்கா, எங்கேயுமே அந்த அம்மா இருக்க முடியல. அப்போது இங்கே டெல்லி திகார் சிறையில் போட்டாங்க. சிறையை போட்டப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணுங்க, அங்கே நிறைய பேர் திருத்தினாங்க, நிறைய பேர் கைத்தறி சொல்லி கொடுத்தாங்க. கொலை குற்றாளிகள்லாம் வெளியே வந்து பிடிக்கும் வழியே வந்த பிறகு திரும்ப அதே குற்றத்தை பண்ணுறாருக்கு அங்கே வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, யோகா செடி கொடுத்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு உலகத்தை நோப்பலுக்கு அடுத்தபடியாக இருக்கிற மகேஷ் விருது நமக்கு கிடச்சி அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு புகழ்பெற்ற லேடிங்க நம்ம எல்லாரையும். அதே மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி புகழ்பெற்ற லேடி இந்தியன்னு சொல்லலாம் இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தியை பொறுத்தளவில் இந்திய நாட்டுக்காக வாழ்ந்தவர்கள் மட்டும் இல்லை தங்களுடைய உயிரையே இறந்த உயிரையும் இழந்து கொடுத்தார், அதாவது சுட்டு கொல்லப்பட்டார். அதே மாதிரி அவருடைய மகனும் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட என்பது நாம் அறிந்து விட்டார். அது இன்று நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை சொல்லணுனாக்கா இன்னைக்கு நம்முடைய ஜானகி அம்மையார். ஜானகி அம்மையார் தான் ஃபஸ்ட்டு நம்ம தமிழகத்தில் ஃபஸ்ட்டு லேடி சேர்மன்ஸ். அதுக்கு பிறகு தான் ஜெயலலிதா வந்தார். இப்போ ஜெயலலிதா பொறுத்தவரைக்கும் அவங்க அவங்க ஒருத்தர் அவரது நடிகையாக இருந்து அவங்க அம்மா நடிகை அவங்க நடிகையாக இருந்து அப்படியே எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ரைட் ஹேண்டாக இருந்து இன்னைக்கு தமிழகத்தில் வீரமங்கைன்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு புகழ்பெற்றவங்களாக இருந்தாங்க என்பது
இன்னைக்கு அதாவது தமிழகம் இல்ல உலகம் முழுவதும் பெண்களை பொறுத்தாலே அவளுக்கு சம உரிமை வேண்டும் என்று ஒரு பக்கம் போராட்டம் நடக்கிறது. இன்னும் அமெரிக்கா பொறுத்தளவில் உலகத்திலேயே அதிகமான சுதந்திரம் மிக்க உள்ள நாடு, பெண்களுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுக்கிற நாடுன்னா எதுனாக்க அமெரிக்கா தான். ஆனா அமெரிக்கா பொறுத்தவரை லிபர்டி ஸ்டாச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிபர்டி ஸ்டாச்சு, லிபர்டி ஸ்டாச்சு வந்து பிரான்ஸ் வந்து அவங்களுக்கு டொனேட் பண்ணுங்க, அதான் பரிசு கொடுத்தாங்க, டொனேட் பண்ணல அவங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட 131 அடி உயரம், அந்த பீடங்கீடெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 350 ஒரு ரொம்ப காலமாகவே அதுதான் பெரிய உயரமான சிலையா இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய சிலை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை தான் இன்னைக்கு குஜராத் இருக்கு. அப்போ அந்த சிலையை திறப்பதற்காக என்ன கேட்டதாக பண்ணுறதுக்கு வந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டம் அந்த காலத்தில் அமெரிக்காவில் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யாருன்னா அந்த சிலையை வடிவமைத்தவர் சிற்பி, அதுக்கப்புறம் மைக்கேல் ஆஞ்சலோ கேள்விப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன், பெரிய ஆர்டிஸ்ட். அந்த அவர் எங்கன்னா இன்றைக்கி அதாவது ரோமுக்கு யாருக்கா போயிருக்கீங்கன்னா தெரியும், அதெல்லாம் எல்லாம் முழுக்க வேறெல்லாம் பெரிய ஆற்றல் எப்படி வரைஞ்சாங்கன்னு அந்த மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர். இப்போ அவருடைய மனைவி அவங்க ரெண்டு பேரும் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டு பேரை பொறுத்தல தல்ல ஹேட்டு, முகத்தில் ஒரு திரை, கையில் க்ளவுஸு, இது வரைக்கும் இது உடம்புல அந்த கிட்டத்தட்ட இப்போ முஸ்லீம் பர்தா போடுறாங்க இல்லையா அந்த லெவலில் தான் அன்னைக்கு அங்கேயும் பெண்கள் இருந்தாங்க. இன்னைக்கு காலங்கள் மாறிடுச்சு, இன்னைக்கு மாறினது மட்டுமல்ல இன்னைக்கு பொறுத்தல பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் பேக் அதாவது லேடிஸ் அங்கே ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. என்ன போராட்டம் பண்ணுறாங்கனாக்கா சம்மரில் வந்து ஆண்களெல்லாம் வந்து சட்டை போட தெரியுது, ஏன் எங்களுக்கு அந்த உரிமை கிடையாதுங்க, அந்த அளவுக்கு இன்னைக்கு கல மாற்றங்கள் வந்திருக்கா சொல்ல வரேன். இன்னைக்கு இதே இந்தியா புறத்தில் என்ன இன்னைக்கு நிலவிய புறத்தில் பார்த்தீங்கன்னா அன்றே பெண்கள் சிரிக்கக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, பண்ணு பிடிக்கக்கூடாது அன்ற காலம் வரை. இன்னைக்கு அத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு அநேகமாக பார்த்தீங்கன்னாக்கா இல்லாத துறையே இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெண்கள் எந்த துறையில் இல்லை, எந்த துறை இல்லாதவர்கள் இல்லைங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த ஒரு சில மாவட்டங்களை மாநிலங்களை தவிர அநேகமாக பெண்களை பொறுத்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடல்ல அதாவது 33% கவர்மெண்ட் புறத்தில் அதாவது பில் கொண்டு வந்தாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ட்டு. அதை யார் தடை பண்ண தெரியுமா உனக்கு? லல்லு பிரசாத் யாதவன் ஒருத்தான் தெரியுமா உனக்கு? இருக்கிறோம் அவருக்கு தெரியுமா 11 குழந்தைங்க அதில் 6 பொண்ணு பெண்களுக்கு உரிமையை கொடுக்க அந்த ஸ்டாப் பண்ணார். இல்லை 33% என்னைக்கே பாஸ் ஆயிருக்கும் அந்த அளவுக்கு. அதாவது ஏன் சொல்ல வரேன்னாக்கா அந்த அளவுக்கு 6 பெண்கள் பெத்தா இருக்கும். ஆனால் நான் அப்படி இல்லை தலைக்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சொல்ல வரேன். அதாவது எங்கள் பொறுத்தவரை அது சொல்ல காரணம் இப்போ கதை நான் வந்து இருந்தால் ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட பார்த்தா என் தாய்மை ரொம்ப 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 உயிராக இருக்காரு. அதாவது தடிக்க விழுந்தது தான் எங்கள் வீட்டு மாடிப்படியாக தான் எங்கள் அம்மா படம், ஆஃபீஸில் விழுந்தால் மடம்மா படம், எங்கெங்கே இன்ஸ்டிடியூஷனுக்கு எங்கள் அம்மா படம். எனக்கு காலேஜில் பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 7 அடி உயரத்தில் நீங்கள் சார் நீங்கள் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை அதில் ஒரு வீடு எழுதியிருப்பேன், அந்த தந்துணையை பிரிதென்று தன்னம்பிக்கை குணம் கொண்டு என் கனவை பெரிதாக்கி எழில் வாழ்வை தந்தவளே, தந்தையின்றி தவித்த போது தாயே நீ எல்லாமாகி சிந்தை மகிழ் வாழ்வு தந்தவளே, தந்து தெய்வமாகி சென்றவளே, மறுபிறவி மற்றொரு பிறவியும் மண்பதை இப்பிறவி எடுத்துட்டால் பெற்றவனாய் நானும் இருக்க மகளாய் நீ வரவே உற்றவரம் தர வேண்டும், உயிரவி நான் போற்ற மற்றவரம் தர வேண்டும் தாயே. அதாவது அடுத்த அதாவது கிறிஸ்டியில் வந்து அடுத்த பிறவி ஒன்று கிடையாதுமா, ஆனால் இந்து சமூகத்தில் 7 பிறவி ஒன்று தெரியல உங்களுக்கு 7 பிறவி ஒன்று, அதனால மறுபிறவின்னு ஒன்று இருந்தா எனக்கு மகளாக பிறக்க வேண்டும், எனக்கு தாயாக பிறக்க நான் சொல்ல இங்கேனே என் தாய் வந்து இனி பிறக்கவே கூடாது ஏன் தான் நான் வேண்டிக்க, ஏன்னா அந்த அளவுக்கு பட்ட கஷ்டங்கள் போதுங்கிறதுனால அப்படி பிறக்கவே கூடாது அப்படிங்கிறது, ஆனால் எனக்கு மகளாக பிறக்கணும் நான் அவளுக்கு சேவை செய்யும் அந்த அளவுக்கு. அதில் அது மட்டும் இல்லை இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 3 பையன் பொண்ணு, ஆனால் 3 பையன் பொண்ணுன்னா அநேகமாக என்ன பண்ணுறது அவ்வாறு தான் ஒரே மாதிரி 6 பொண்ணு இல்லை 6 பையன் இதுதான். இந்த அளவுக்கு பெண்களை பொறுத்தளவு பெண்களில் பெண்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆள் எந்த ஒரு அது மட்டும் இல்லாமல் அதை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஹோட்டலில் காலை எங்கேயுமே ஒரு சின்ன ராகிங்கோ பெண்களை பொறுத்தளவு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்க அது யாராயிரம் தான் சரி அவன் நம்ம ஒன்றும் இல்லைன்னா அது ஏதாவது சொல்லலாம் என்னடி இப்போ படுத்தல பெண்களை படுத்தல சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை கிட்ட முஸ்லீம் கண்ட்ரியோட ஸ்ட்ரிக்டாக இருப்பார் எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை, முஸ்லீம் கண்ட்ரியில் தான் இப்போ தான் இப்போ இன்றைக்கி உள்ள இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் மாதிரி சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் அதாவது 5 வரைக்கும் படிக்கக்கூடாது, அதே மாதிரி பெண்கள் ஆண் தொடங்கிட்டு வெளியே வரவே கூடாது, பெண்கள் என்பது ஹையர் ஸ்டடீஸ் கிடையவே கிடையாது. இப்படியும்
நாடுகள் இருக்கின்றன. சரி, அதுக்காக நான் அதாவது நான் குறை சொல்லுங்களேன், இப்படியும் நாடுகள் இருக்கின்றது. ஒரு பக்கத்தில் வந்து அதாவது இன்றைக்கி வானது வானியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நம்மளை விருத்திய பக்கத்தில் இன்றைக்கி ஒரு இந்த ஃபோர்ஸ், இந்த பிளாக் காஷ்மீர் ஃபோர்ஸ்க்கு இன்றைக்கி லேடிஸை சேர்த்துருக்கேன். இது போன்று பெண்களுக்கு ஒரு பக்கத்தில் வந்து அதாவது உயர்வு அடைகிறாங்க, ரெண்டு நாளாக பாண்டிச்சு அல்லோலப்பட்டுக்கிட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி ஸ்ட்ரக் அவுட் டோட்டல் பாண்டிச்சேரி ஸ்ட்ரக் அப்ல. காரணம், 9 வயசு குழந்தை, 9 வயசு பெண் குழந்தை, ஒரு 56 வயசுக்கான ஒரு பதம்பரு கற்பழிச்சு கொண்டு இருக்காங்க இந்த மாதிரி நாட்டில். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி பொறுத்தாலும் இல்லை, என்னை பொறுத்தாலும் இல்லை, அதான் நீங்கள் இன்றைக்கி மகளிர் கொண்டாடுறீங்க உண்மையிலே என வாழ்த்துக்கள். அதனால் அனைவருக்கும் இன்றைக்கி மகா சிவராத்திரி வாழ்த்துக்களையும் மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.